அனைவருக்கும் வணக்கம். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தானா மாஸ்கி என்பவரின் மனைவி கடந்த ஆகஸ்ட் மாதம் காச நோயால் இறந்து போனார். மனைவியின் உடலை கொண்டு செல்வதற்கு மருத்துவமனை நிர்வாகம் ஆம்புலன்ஸ் தராத காரணத்தால் தனது தோளில் சுமந்தபடி சுமார் 12 கிலோமீட்டர் நடந்து சென்றார். இவருடன் இவரது மகளும் நடந்து சென்றார். இந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்கள் மற்றும் செய்திகளில் வெளியாகி உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தது. இதனை பார்த்த பலரும் தானா மாஸ்கிக்கு நிதி உதவி செய்ய முன்வந்தனர். பக்ரைன் பிரதமர் கலிபா பின் சல்மான் அல் கலிபா ரூபாய் 900,000 நிதியுதவியாக அளித்தார். அது மட்டுமின்றி இந்திய அரசின் சார்பில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இவருக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. இவரது 3 மகள்களும் படிக்கும் பள்ளி நிர்வாகம் இவர்களுக்கு இலவச கல்வியை அளித்து வருகிறது. மேலும் மறுமணம் செய்து கொண்ட தானா மாஸ்கியின் மனைவி தற்போது கர்ப்பமாக இருக்கிறார். பலரது உதவியால் தற்போது தானா மாஸ்கி நல்ல வசதியுடன் வாழ்ந்து வருகிறார். ரூபாய் 65,000 மதிப்புள்ள ஹோண்டா இருசக்கர வாகனத்தில் இவர் பயணித்த புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. அன்று தனது மனைவியின் உடலை தனது தோளில் சுமந்து கொண்டு நடந்து சென்றவர் புது மனைவி புது பைக் என சந்தோஷமான வாழ்க்கையில் பயணிக்கிறார். நாமும் வாழ்த்துவோம். நன்றி.